மாவோயிஸ்ட் கடத்தி செல்லப்பட்ட கலெக்டரை மீட்டு வர தூதர்கள் இருவர் காட்டுப்பகுதிக்குள் நுழைந்துள்ளனர். வியாழக்கிழமை மாலை கலெக்டர் விடுவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் 2 வார சர்ச்சை முடிவுக்கு வருகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த மாதம் 21ஆம் தேதி சுக்மா மாவட்ட கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனனை மாவோயிஸ்டுகள் கடத்தினர். அவரை மீட்க அரசு தரப்பு தூதர்கள் நிர்மலா புச் மிஸ்ரா மற்றும் மாவோயிஸ்ட் தூதர்கள் பி டி சர்மா ஹரிகோபால் ஆகியோரின் 4 கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டது. சிறையில் இருக்கும் மாவோயிஸ்ட் இயக்கத்தினர் மீதான வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு மாவோயிஸ்ட் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டதை அடுத்து கலெக்டரை மே 3ஆம் தேதி விடுவிப்பதாக மாவோயிஸ்டுகள் கடந்த செவ்வாய் என்று அறிவித்தனர். அதன்படி கலெக்டர் மேனனை மீட்டு வர தூதர்கள் சர்மா ஹரிகோபால் ஆகியோர் வியாழக்கிழமை காலை தலைநகர் ராய்ப்பூரிலிருந்து புறப்பட்டனர். பாரே மே கிஸ் குச்சு பி ஹம் அபி கஹனே கே லியே தயார் நஹீ கியோங்கி ஜப் தக் ஹமாரே பாஸ் ஜான்காரி நஹீ தப் தக் உஸ்கே பாரே மே. சிந்தல்னர் நக்சல் காட்டுப் பகுதியை ஹெலிகாப்டரில் அடைந்த அவர்கள் பிறகு சாலை வழியாக டட்மிட்லா பகுதிக்கு விரைந்துள்ளனர். ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டுள்ள கலெக்டர் மேனன் மீட்கப்பட்ட பிறகு அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சுக்மா, தண்டேவாடா, ஜக்தல்பூர், ராய்ப்பூர் மாவட்ட எல்லைகளில் டாக்டர்கள் தயார் நிலையில் உள்ளனர். சிந்தல்னர் பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸும் நிறுத்தப்பட்டுள்ளது. அங்கு பொதுமக்கள் முன்னிலையில் வியாழன் மாலை கலெக்டர் மேனனை மாவோயிஸ்டுகள் விடுவிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.